ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியான சூப்பரான ஃபாண்ட் எல்லாத்தையும் நம்ம எப்படி இன்ஷாட் அப்ளிகேஷனில் ஆட் பண்ணுறது அப்படின்னு அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் பேக் டு மை சேனல் மொபைல் ட்ரிக்ஸ் தமிழ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை கட் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகேவா? இன்ஷாட் அப்ளிகேஷன் இதோட வீடியோ எடிட்டிங் அப்ளிகேஷன். இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ப்ரோ வெர்ஷனு உங்களுக்கு இந்த லோகோ மார்க்லாம் எதுவும் இருக்காது. ஓகேவா? இப்போ நம்ம கூகுளில் கிளிக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான ஃபாண்ட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டா ஃபாண்ட் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு வெப்சைட் வரும். அந்த வெப்சைட்டில் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு இருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபாண்ட் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். இந்த தேவையான ஃபாண்ட்டை நீங்கள் சைடில் டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா திடீர் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃபாண்ட்டோட நேம்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதில் உங்களுக்கு தேவையான ஃபாண்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்பில் ஃபாண்ட் ஸ்டைல் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். இதுவும் ஃபாண்ட்டு தான், பேபிஸ் ஃபாண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு ஒரு ஃபாண்ட் நேமே உங்களுக்கு இங்கேயே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவையான ஃபாண்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம குறிப்பிட்ட ஃபாண்ட்டெல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சில ஃபாண்ட்டெல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கிட்டேன். ஸ்க்ரீனை மேலே கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இந்த கிட்ட உங்களுக்கு டவுன்லோட் பண்ண ஃபாண்ட் எல்லாமே இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜிப் ஃபார்மெட் அப்படின்ற ஃபார்மெட்டில் தான் இருக்குது. இதை நம்ம டிடிஎஃப் ஃபார்மெட்டுக்கு மாற்றணும். ஸோ டிடிஎஃப் ஃபார்மெட், அது ஜிப் ஃபார்மெட்டே டிடிஎஃப்க்கு மாற்றுறதுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஒன்று நம்ம யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். இது அப்ளிகேஷன் பேர் வந்து ரேர் அப்ளிகேஷன். இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக கிடைக்குது. ஓகேவா? கிளிக் பண்ணிங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்குது. இந்த மாதிரி கிடைச்சுன்னா டிஸ்மிஸ் கொடுத்துருங்க. மேலே இருக்க அந்த மூணு டாட் இருக்குது பாருங்கள், ரைட் சைட் கார்னரில், அதை கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அந்த சாஃப்ட் ஃபைல் லிஸ்ட்டுன்ற கிளிக் பண்ணிட்டு பை டைம்ன்ற எனேபிள் பண்ணிட்டு பேக் வந்துருங்க. இப்போ நீங்கள் பை டைம்னு ஏன் கொடுத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் யூஸ் பண்ண விஷயம் ஃபஸ்ட்டில் நிற்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம லாஸ்ட் டைம் என்ன பண்ணோம், டவுன்லோட் பண்ணோம். ஃபஸ்ட்டில் டவுன்லோட், அந்த டவுன்லோட் ஆப்ஷன் வந்துச்சு பாருங்கள். டவுன்லோட கிளிக் பண்ணி ஸ்க்ரீனை ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட கீழே பார்த்தீங்கன்னா ஃபோல்டருக்கு அப்புறம் நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபோன்ட் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். இதில் உங்களுக்கு தேவையான சம்திங் ஏதோ ஒரு ஃபோல்டரை நீங்கள் கிளிக் பண்ணி இப்படி அழுத்தி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இங்கே எடுத்துக்கிட்ட பார்த்திங்கன்னா நியூ ஃபோல்டர் அப்படின்னு வரும். நியூ ஃபோல்டர் கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த ஃபோல்டரோட நேம் வேணும், அதாவது இன்ஷாட், நம்ம இன்ஷாட் 2021 அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேவா? ஜஸ்ட் இன்ஷாட் 2021 ஃபோன்ட் அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி போட்டுட்டு ஓகே கொடுத்துக்கலாம். இந்த ஃபோல்டர் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகிடும். ஃபஸ்ட் எடுத்துன்னே பார்த்தீங்கன்னா தெரியும் இன்ஷாட் 2021 ஃபோன்ட் அப்படின்னு இருக்குது. இப்போ நம்மளுக்கு தேவையான ஃபோன்ட்டை மார்க் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபோல்டருக்கு அடுத்தது டவுன்லோட் பண்ண, கடைசியாக டவுன்லோட் பண்ண ஃபோன் எல்லாமே இருக்கும். அதை நம்ம டோட்டலாக மார்க் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தேவையான ஃபாண்ட் எல்லாத்தையும் மார்க் பண்ணிக்கிட்டு மேலே இருக்க அந்த இடத்துக்கிட்ட பாருங்கள், ஆரோ மார்க் மாதிரி ஒன்று கொடுத்துருக்கோம் பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட ப்ரௌசர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃபஸ்ட் எடுத்தோன்னே அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டாக இருக்க அந்த க்ரீன் கலர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் ஃபஸ்ட் எடுத்தோன்னே இன்ஷாட் 2021 ஃபாண்ட் இருக்கா, கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. உங்களுக்கு இப்போ வந்து கீழே இருக்க ஓகே பட்டனை மறுபடியும் கொடுத்துருங்க. எதுவும் சேஞ்ச் பண்ணாமல் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் டிடிஎஃப் ஃபார்மெட்டுக்கு எல்லாமே மாறிடுச்சு. இப்போ நம்ம ஃபுல்லாக பேக் வந்துடலாம். இன்ஷாட் அப்ளிகேஷனை கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ண இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்குது. இந்த வீடியோ எடிட்டிங் இது கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான வீடியோவை நீங்கள் மேலே புதுசாக க்ரியேட் பண்ணிங்கன்னா மேலே இருக்க அந்த ப்ளஸ் ஐக்கானை கொடுத்தீங்கன்னா வீடியோ போய்ட்டு நான் ஆல்ரெடி செஞ்சு வச்சுருந்தாலும் பழைய வீடியோ நான் ஒன்று கிளிக் பண்ணுறேன். இந்த கிட்ட டெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா கீழே இருக்க அந்த டெக்ஸ்ட் இருக்கும், மொபைல் ட்ரிக்ஸ் தமிழ் அப்படின்ற வார்த்தை இருக்குது. ஓகேவா? நம்ம சேனல் இன்ட்ரோ தான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேவா? இந்த கிட்ட எடிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கிறத கொடுத்துட்டிங்கன்னா கீழே பாருங்கள் ஏஏன்னு இருக்கா தான் வந்து ஃபாண்ட்டு. இங்கே வந்து டிஃபால்ட்டாக இந்த மொபைலில், அதாவது இந்த அப்ளிகேஷனில் கொடுத்துருக்க ஃபாண்ட் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. சைடில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபஸ்ட் ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா இந்த மொபைலில், அதாவது இன்ஷாட் அப்ளிகேஷனில் இருக்க அவைலபிளான ஃபாண்ட் எல்லாத்தையும் இங்கே கொடுத்துருக்காங்க. சைடில் இருக்க டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். இந்த க்ரீன் டிக் காட்டுறது எல்லாமே உங்களுக்கு டவுன்லோட் ஆனது நடத்த. ஓகேவா? நம்ம சில விஷயத்தை டவுன்லோட் பண்ணிக்கு பேக் வந்துடலாம். இது வந்து ஆப்ஷன் ஒன்று. இப்போ நம்ம ரெண்டாவது தான் இந்த ஃபாண்ட்டை எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். கீழே ஒரு ஆரோ மார்க் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க, டவுன்லோட் மாதிரி அதை கொடுங்க. கொடுத்துட்டு உங்களோட இன்டர்நெட் கனெக்ஷன் ஆஃப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். ஓகேவா? நான் நெட் கனெக்ஷன் ஆஃப் பண்ணிட்டேன். உங்களுக்கு கொஞ்சம் நேரம் லோடிங் ஆகும், 1-2 நிமிஷம் வரைக்கும் லோடிங் ஆகும். வெயிட் பண்ணுங்கள். பிகாஸ் உங்களோட ஃபோன்ட் எல்லாமே டிடிஎஃப் ஃபார்மெட்டில் இருக்க ஃபோன்ட் எல்லாமே இங்கே எல்லா ஃபோன்ட்டும் அவைலபிளாக இந்த இடத்துக்கு ஸ்க்ரீனில் வந்துடும். அதுக்கு தான் உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நம்ம சேனலில் பிக்ஸ்ஆர்ட், பிக்சல் லேப், கெயின் மாஸ்டர் எப்படி ஃபோன் ஆட் பண்ணணும் அப்படின்ற வீடியோலாம் கொடுத்துருந்தோம். இன்னும் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண ஃபாண்ட்டு ப்ளஸ் நம்ம சேஞ்ச் பண்ண ஃபாண்ட்டு டிடிஎஃப் ஃபார்மெட்டு மொத்த ஃபார்மெட்டும் இங்கே வந்துருச்சு. தேவையான ஃபாண்ட்டை சைடில் இருக்க டிக் மார்க்கை கொடுத்து மேலே இருக்க செலக்ட் பட்டன் அது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து இம்போர்ட் ஆகிடும். அப்படி இல்லை நீங்கள் செப்பரேட்டாக தேவையான ஃபாண்ட்டு மட்டும் தான் இம்போர்ட் பண்ண அப்படின்னு வந்துச்சுன்னா கீழே உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், டைரக்டரிஸ் அப்படின்னு. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக ஃபோல்டர்ஸ் எல்லாமே வந்துடும். அதில் போகும், அதாவது டவுன்லோடு கூட தான் இருக்கும். சரிங்களா? ஏன்னா டவுன்லோடு தானே நம்ம சேவ் பண்ணி வச்சுருந்தோம். டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம இன்ஷாட் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். டோருக்கு பாருங்கள், இன்ஷாட் 2021 ஃபோன்ட்டு கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணி நம்மளுக்கு தேவையான ஃபோன்ட்டு நம்ம டவுன்லோட் பண்ணி டிடிஎஃப், அதாவது ஜிப்லேருந்து டிடிஎஃப் ஃபார்மெட்டுக்கு மாற்றின ஃபோன் எல்லாமே நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு மேலே இருக்க டிக் பட்டனை கொடுக்குறேன். உங்களுக்கு டோட்டலாக எல்லா ஃபோன்ட்டும் இம்போர்ட் ஆகிடுச்சு. ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும்
இப்போ நீங்கள் இம்போர்ட் பண்ண ஃபாண்ட் எல்லாமே உங்களுக்கு ஸ்க்ரீனில் அவைலபிளாக கிடைக்குது. ஓகேவா? இப்படி தான் நம்ம இந்த ஃபாண்ட் எல்லாத்தையும் நம்ம இன்ஸ்டால் பண்ண. ஸ்க்ரீனில் பாருங்கள், நம்ம டவுன்லோட் பண்ண ஃபாண்ட் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணி உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை பக்கத்தில் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் நன்றி எனேபிள் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை, டேக் கேர். எப்படி நல்லா இருக்கு? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கும்போது நல்லா இருக்கும்போது எதுக்கு யோசிச்சுக்கிட்டு அப்படி பேசிட வேண்டியதா?